கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 27 சங்கீதம் 1 வசனம் சொல்கிறது, கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவன் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இந்த காலை வேளையிலே கூட இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாய் அவர் காணப்படுகிறார். அவர் நமக்கு இரட்சிப்பு மாணவராய் காணப்படுகிறதுனாலே யாருக்கு பயப்படுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறது போல, இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை தேவன் பலப்படுத்துவாராக, பயங்களை தேவன் நீக்கி போடுவாராக. கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், பயங்களையும் அச்சங்களையும் தேவன் நீக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் நம் வாழ்விலே வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க செய்து அவர் இரட்சிப்பு மாணவராய் இருக்கிறபடியால் நம் பலவீனங்களை அவர் மாற்றி நம்மை பலத்தால் இடைக்கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில கூட இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்கள் சோர்வுகளோடு காணப்படலாம், பலவீனங்களோடு காணப்படலாம், பலதரப்பட்ட காரியத்திலே நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் காணப்படலாம். ஆனால் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. உங்கள் இரட்சிப்பு மாணவர், உங்கள் கேடகமான தேவன், தேவன் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம் பலவீனங்களை மாற்றி தேவன் நம்மை நடத்துகிற தேவன், வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க செய்து நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கும் போதே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி எந்தெந்த காரியத்தெல்லாம் வெளிச்சம் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அந்தந்த காரியத்திலே பிரகாசிப்பிக்க செய்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலே கூட கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சோர்வுகள் அச்சங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களுக்கு ஆண்டவரே பயப்படக்கூடிய பயம் அது எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தாவே அச்சங்களை நீக்கி தேவ பலத்தினால் இடைக்கட்டுங்கப்பா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் எம் தேவன் நீங்கள் பலப்படுத்தி அவர்கள் வாழ்விலே காணப்படுகிற இருள்களை நீக்கி பலவீன பகுதிகளை தேவ பலத்தினால் இடைக்கட்டி தேவன் நடத்துவீராக. இரட்சிப்புமான தேவனே, ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த இரட்சிப்பை முழுமையாய் ஊற்றி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஜனங்களும் இரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. நீரே நடத்தும்படி வருகை மிக சமீபம் வருகை என்று ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வரும். ஆமேன்.